الله الرحمن الرحيم ومن آياته أن خلق لكم من أنفسكم أزواجا لتسكنوا إليها وجعل بينكم مودة ورحمة صدق الله العلي العظيم وقال النبي سيد البشر محمد صلى الله عليه وسلم خيركم خيركم لأهلي وأنا خيركم لأهلي صدق رسول الله سيد البشر محمد صلى الله عليه وسلم எல்லாம் அல்லாஹ்வுடைய அன்பும் மேலான கருணையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக. நமது உயிரினும் உயிரான உயிரை விடவும் மேலான கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அன்பும் ஷஃபாஅத்திற்கும் தகுதியானவர்களாக எல்லாம் அல்ல ரப்புல் ஆலமீன் அல்லாஹு நம் அனைவர்களையும் ஆக்கி அருள்வானாக. கனிமிக்க மூமின்களே, அல்லாஹ்வு சுப்ஹானஹு வ தஆலா மனிதனை படைப்புகள் எல்லாம் சிறந்த படைப்பாக படைத்தான். வலகத் கர்ரம்னா பனி ஆதம், ஆதமுடைய சந்ததிகளை நாம் தங்கைப்படுத்தினோம் என்று அல்லாஹ் கூறுகிறார். இறைவனுடைய படைப்பு மனிதன், மனிதன் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி எல்லோரையும் இந்த வசனம் எடுத்துக்கொள்ளும். ஆதமுடைய மக்கள் என்று வருகின்ற பொழுது ஆண்களையும் எடுத்துக்கொள்ளும், பெண்களையும் இதை எடுத்துக்கொள்ளும். எனவே இறைவனுடைய பார்வையில ஆண்களுக்கு ஒரு பார்வையும் பெண்களுக்கு இன்னொரு பார்வையும் என்பது இல்லை, மாறாக ஆண்கள் பெண்கள் இருவர்களும் இறைவனுடைய பார்வையில் சமமானவர்கள், சமமான அந்தஸ்து உடையவர்கள். அதுல எந்த ஏற்றத்தாழ்வு கிடையாது. ஆண் என்பவன் ஒரு உயர்ந்தவனாகவும் பெண் என்பவள் ஒரு தாழ்ந்தவனாகவும் பார்க்கக்கூடிய ஒரு பார்வை கிடையாது. அல்லாஹ் குர்ஆனில் சொல்வான், யா யுஹன்னாஸ், மக்களே, எல்லா மக்களையும் அழைத்து ஒரு செய்தியை சொல்கிறான், யா யுஹன்னாஸ், மக்களே, இன்னா கலகனாகும் என்றும் உங்களை ஒரே ஆண் பெண்ணிலிருந்து தான் நாம் படைத்திருக்கிறோம். இந்த வசனம் ஒரு முக்கியமான ஒரு வசனம். திருமணத்தில் குதுபா ஓதப்படுகின்ற போது இந்த வசனம் ஓதப்படும். ஒவ்வொரு சும்மாவிலையும் இந்த வசனம் ஓதப்படும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய குதுபாக்களை பார்க்கும்போது இந்த வசனம் இல்லாத ஒரு குதுபா கிடையாது. எனவே இந்த வசனம் அவ்வளவு முக்கியமான ஒரு வசனம். உலக மக்களுடைய அனைவர்களையும் அழைத்து, மக்களே என்று எல்லோரையும் அழைத்து, நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, எந்த நாட்டில் வசிப்பவர்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் எல்லோரும் மக்கள், நீங்கள் எல்லோரும் கொஞ்சம் திரும்பி பாருங்கள், யார் இவன்னா மக்களே என்று அழைக்கிறேன். இன்னா பலகனாக்கும் ஜக்கரை ஓகுந்தா, உங்களை தான் ஒரே ஆண் பெண்ணிலிருந்து தான் படைத்தோம். ஆதம் அலி இஸ்லாத்தை படைத்து, ஆதம் அலி இஸ்லாத்தின் மூலமாக அவ்வா அலி இஸ்லாத்தை படைத்து, உலகத்தில் வந்த அத்துணை சந்ததிகளும் அதிலிருந்து தான் உருவாக்கப்பட்டிருக்கிறார். எல்லோரையும் ஒரே அடிப்படையில் தான் நாம் படைத்திருக்கிறோம். ஆனா ஒவ்வொரு கோத்திரத்தார்களாகவும் ஒவ்வொரு கிளைகளாகவும் நாம் ஆக்கியிருக்கிறோம். ஏன் தெரியுமா? லித ஆரப்பு, நீங்கள் ஒருவரை ஒருவர் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக. எல்லோரும் ஒரே மாதிரி இருந்தா ஒரு ஆள் ஒரு ஆளுக்கு வித்தியாசம் தெரியாது இல்ல. அப்ப அதனால அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த பல கிளைகளாக ஆக்கியது, பல மண்ணுக்கு தோதுவாக அவர்களுடைய நிறங்களை மாற்றியது, பல குணங்கள் அடிப்படையில் அவர்களை ஆக்கியது, எல்லாமே லித ஆரப்பு, நீங்கள் ஒருவருக்கொருவர் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், உங்களில் வெள்ளையன் கருப்பனை விட சிறந்தவன் இல்லை, கருப்பன் வெள்ளையனை விட தாழ்ந்தவனும் கிடையாது, உங்களில் அரபியர்கள் அரபி அல்லாதவர்களை விட சிறந்தவர்களும் கிடையாது. எனவே உங்களில் சிறந்தவர் என்கின்றதற்கான அடையாளம் என்ன தெரியுமா? இந்த அக்கிரமக்கும் இந்த உங்களில் மிகச்சிறந்தவர்
என்னிடத்திலே உங்களில் மிக சிறந்தவர் யார் தெரியுமா? உங்களில் யார் இறையற்றம் உள்ளவர்களில் இறையற்றம் நிரப்பப்பட்டிருக்கிறார்களோ அவர்கள் தான். இறையற்றத்தை அடிப்படையாக கொண்டுதான் உங்களில் உயர்ந்து வருகின்ற தரத்தை என்னிடத்திலே பெற முடியும். உங்களுடைய தரத்தால், உங்களுடைய அந்த குடும்ப பாரம்பரியத்தால், அல்லது நீங்கள் அரபு தேசத்தில் பிறந்து விட்டிருக்கின்ற காரணத்தினால், அல்லது நீங்கள் வெள்ளையாக இருக்கின்ற காரணத்தினால் சிறப்புகளை பெற முடியாது என்று இந்த வசனம் தெளிவாக கூறுகிறது. சமத்துவம், எல்லோருக்கும் மத்தியில் சமத்துவத்தை இந்த வசனம் எடுத்துரைக்கிறது. ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், என் முன்னிலையில் எல்லோரும் சிறந்தவர்கள் தான். மிக சிறந்தவர் உங்களில் இறையற்றம் உள்ளவர்கள் மட்டும்தான் என்னிடத்தில் மிக சிறந்தவர் என்று இஸ்லாம் கூறுகிறது. இஸ்லாம் பெண்களுக்கு வழங்கியிருக்கக்கூடிய மரியாதை, பெண்களுக்கு வழங்கியிருக்கக்கூடிய கண்ணியம், பெண்களுக்கு வழங்கியிருக்கக்கூடிய கௌரவம், பெண்களுக்கு வழங்கியிருக்கக்கூடிய உரிமை, இவைகள் இந்த அளவுக்கு வேற எந்த மதத்திலும் வழங்கப்படவில்லை என்பதுதான் நிதர்சனம். விரிவாக பேசுவதற்கான காலங்கள் இல்லை. பெண் உரிமை என்று ஒரு மாநாடு நடத்தினாலும் கூட அதிலும் கூட பல மணி நேரங்கள் இஸ்லாமிய உரிமைகள் பற்றி, இஸ்லாம் பெண்களுக்கு வழங்கிய உரிமைகளும் கண்ணியத்தை பற்றியும், மற்ற மதங்கள் பெண்களுக்கு வழங்கக்கூடிய அந்த நிலைகள் குறித்து ஒப்பீடு பார்க்குமையானால் ஒரு மாநாடு நடத்த முடியும். அவ்வளவு விஷயங்கள் உண்டு. இஸ்லாத்தை பொறுத்த அளவுக்கு இஸ்லாம் பெண்களுக்கு அவ்வளவு உரிய மரியாதையும் அவ்வளவு கண்ணியத்தையும் வழங்குகிறது. பெண்ணாக இருப்பவள் குழந்தையாக இருக்கின்ற பொழுது அவளுக்கு வழங்கப்படக்கூடிய சிறப்புகள் குறித்தும் அல்குர்ஆன் அறிவித்துக் கொள்கிறார். அந்த பெண் ஒரு மனப்பெண்ணாக ஒரு வீட்டிலே மனைவியாக அவள் செல்கின்ற பொழுது அவளுக்குரிய சிறப்பையும் இஸ்லாம் சொல்கிறது. ஒரு கட்டத்தில் அவள் தாயாக ஆகின்ற பொழுது அவள் பெறக்கூடிய அந்த உண்மையான உன்னதமான நிலைகள் குறித்தும் இஸ்லாம் சொல்கிறது. குழந்தை தாயாக ஆகும் குழந்தையை பெற்றெடுத்து குழந்தைக்கு பாலூட்டி அந்த குழந்தையை வளர்த்து வாழ்வுமாக்கி பெரிய ஒரு நல்ல லெவலில் உருவாக்குகிற அந்த பணியை செய்யக்கூடிய தாய்க்கு 1000 பிறப்புகளை இஸ்லாம் சொல்கிறார். இவ்வாறாக தொடராக பெண்கள் குறித்து பெண்களுடைய ஒவ்வொரு ஸ்டெப், ஒவ்வொரு நிலை செல்லல்லாத சொல்வார்கள். உங்களில் ஒருவருக்கு ஆண் குழந்தையாக அல்லாஹ் கொடுக்கிறார், சிலர்களுக்கு பெண் குழந்தையாகவே கொடுக்கிறார், சிலர்களுக்கு ஆண் குழந்தையும் பெண் குழந்தையும் கலந்து கொடுக்கிறார், சிலர்களுக்கு குழந்தையே கொடுப்பதில்லை, சிலர்களுக்கு குழந்தையே கொடுப்பதில்லை. அதனுடைய ரகசியம் அல்லாஹ் வைத்திருக்கிறார். அது படிப்புக்குரிய காரியம் அல்ல, அல்லாஹ்வுடைய கையிலே அல்லாஹ் வைத்திருக்கிறார். ஆனால் அந்த அடிப்படையில் இறைவன் சொல்லும் பொழுது அல்லாஹ் நமக்கு குழந்தைகளை தருவது, அல்லாஹ் நமக்கு நல்ல குழந்தை பெறக்கூடிய மனைமார்களை தருவது இறைவன் மூலமாக நமக்கு வழங்கப்பட்ட கிஃப்ட் என்று அல்லாஹ் சொல்கிறார். அன்பளிப்பாக வழங்குகிறார், அல்லாஹ் நாடுபவர்களுக்கு பெண் குழந்தைகளை அன்பளிப்பாக வழங்குகிறார். பொம்பளை பிள்ளையா பிறந்த உடனே ஐயோ பொம்பளை பிள்ளையா பிறக்குது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா அதுதான் நம்முடைய வாழ்வினுடைய வரக்கத்திற்கு காரணம். நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், இன்னக்கும் துர்ஸகூன பி அவ்லாதிக்கும் சொல்வார்கள், நீங்கள் உங்களுடைய குழந்தைகளின் காரணத்தினால்தான் உணவு வழங்கப்படுகிறீர்கள். உங்களுக்கு ரிஸ்க்கு வருது, நான் கஷ்டப்பட வேண்டி இருக்குது, ஒரு புள்ள ரெண்டு பிள்ளையான பயன் ஆயிடும், ரெண்டு புள்ள மூணு பிள்ளையானோ இந்த உலகத்துல இவ்வளவு பிள்ளையை பெற முடியாது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஏன்னா குழந்தைய பேசு, அதை படிக்க வச்சு, அதில் உள்ள கஷ்டத்தை நம்ம அனுபவிக்கிறோம், அதனால பயமா இருக்கு. ஆனா அல்லாஹ் சொல்றான், உனக்கு ரிஸ்க்கு தரதே உன்னுடைய குடும்பத்தின் காரணத்தினால்தான். அல்லாஹ் தான் இந்த உலகத்தை படைத்தான், அல்லாஹ் தான் உங்களை படைத்தான், என்னை படைத்தான். அல்லாஹ்வுக்கு தெரியாதா? ஒரு மீட்டிங் வச்சிருக்கிறோம், அந்த மீட்டிங்ல எல்லோருக்கும் அழைப்பு கொடுத்துருக்கிறோம்னா அந்த அழைப்பு கொடுக்கப்பட்ட எல்லோரும் இருக்கிற மாதிரி ஏற்பாடுகள் செய்யறதுக்கு அந்த ஏற்பாட்டாளருக்கு தெரியாதா? அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா குழந்தைகளை தருவது வறுமையை அஞ்சு உங்களுடைய குழந்தைகளை கொண்டு விடாது என்று அல்லாஹ் வசனம் இருக்கிறார். ஆக இஸ்லாம் பெண்கள் குறித்து அவ்வளவு பேசுகிறது. பெண்கள் குறித்து இஸ்லாத்தை தவிர மற்ற எந்த மதத்திலையும் இந்த அளவுக்கு பேசப்படவில்லை. பெண்களுக்கு வழங்கியிருக்கக்கூடிய உரிமைகள் எடுத்துக்கொண்டால் எப்படி என்னென்ன உரிமைகள் வழங்கியிருக்கிறது, அதுபோல பெண்களோடு எப்படி நடக்க வேண்டும். பொதுவாக மனிதன் என்னுடைய மனைவி மிகச்சரியாக இருக்க வேண்டும்,
என்னுடைய மனைவி அப்படி இருக்க வேண்டும், என்னுடைய மனைவி இப்படி இருக்க வேண்டும் என்று அவன் நினைக்கிறான். முதலில் அந்த கணவனை பார்த்து இஸ்லாம் சொல்கிறது, நீ எப்படி உன்னுடைய மனைவி இப்படி இப்படி எல்லாம் இருக்குன்னு நினைக்கிறியோ, அதுபோல உன் மனைவி என்னுடைய கணவன் இப்படி இப்படி எல்லாம் இருக்க வேண்டும் என்று நினைப்பார். அப்படி நீ முதல்ல இருக்கிறியா? என் மனைவிக்கு புர்கா போடணும், என் மனைவிக்கு இவ்வளவு கட்டுப்பாடு என்றெல்லாம் நீ அவளுக்கு சட்டம் போடுறிய. நீ ஊர்ல உள்ள உங்களை எல்லாம் பார்த்துட்டு இருந்துக்கிட்டு அவளுக்கு சட்டம் போட்டா அது எப்படி? அப்ப நீ உனக்கு ஹிஜாப் போட்டிருக்கியா? அவ புர்காங்கிற கருப்பு ஆடை அணிந்தால்தான் புர்காவாக வெளியே தெரியும். ஆனால் நீ அணியாவிட்டாலும் கூட நீ புர்காவாக. உன் மனைவி வந்த பிறகு நீ எந்த ஒரு பெண்ணையும் ஏறெடுத்தாமல் ஏறெடுத்து பார்க்காமல் நீ இருந்திருக்கிறாயா? அதில் நீ தூய்மையாக இருந்திருக்கிறாயா என்று இஸ்லாம் நம்மை பார்த்துக் கொள்கிறது. இஸ்லாத்தை பொறுத்த அளவுக்கு ஒரு சார்பு கொள்கையும் கிடையாது, எல்லா தரப்பையும் பேசும். ஆக அந்த அடிப்படையில் மனித வாழ்க்கையில பெண் என்பவள் அவங்க எப்படிப்பட்டவங்க? விழா இழப்பிலிருந்து படைக்கப்பட்டவர்கள். அந்த விழா இழப்பு எப்படிப்பட்டது அப்படின்னு சொன்னா, அது கொஞ்சம் கோணலானது, அது கொஞ்சம் கோணலாங்க. அதனால எல்லா விஷயத்திலையும் 100% அப்படியே கரெக்டா வந்துருவாங்கன்னு சொல்ல முடியாது. சில நேரத்தில் நம்ம சொல்றது புரியாது, சில நேரத்தில் டென்ஷன் நம்ம பேசும்போது நான் சொல்றது உங்களுக்கு என்ன புரியுதா இல்லையா அப்படின்னு நம்மளே டென்ஷன் ஆகும். கொஞ்சம் ஆசுவாசப்படுத்திக்கணும், அடுத்த வாரத்தில் அவங்க எல்லாரும் சொல்லிடக்கூடாது. அதனால இஸ்லாம் என்ன சொல்கிறது, அதாவது இஸ்தௌசு பின்னிசா, பெண்கள் விஷயத்தில் நீங்கள் நல்லதையே நீங்கள் நாடுங்கள், நல்லதே இல்லைங்கள். அவங்க விஷயத்தில் அவங்க இயற்கை விஷயத்தையும் கவனித்துக் கொள்ளுங்கள். அவர்கள் விழா இடமிருந்து படைக்கப்பட்டவர்கள். அதாவது விழாவில் இருக்கக்கூடிய அந்த இதுல ரொம்ப கோணலானது அந்த அந்த எழுத்தினுடைய மேற்பகுதி. அதை ரொம்ப சரியாகணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரொம்ப அப்படியே ரொம்ப கிளீனாகனா என்ன ஆகும், ஒரு பொருள் வளைஞ்சிருக்குது, அதை வளைக்கிறத சவாந்துக்கு எடுத்துனா என்ன ஆகும், கட்டத்தவும் நீ அதை உடஞ்சிடும். அப்போ அதை என்ன செய்யணும், கொஞ்சம் கொஞ்சமாக சரி பண்ணணும். அதுபோல தான் நம்முடைய மனைவிடத்தில் நான் விரும்பாத சில காரியங்களை நான் பார்க்கும் பொழுது அதை செல்வ செல்வ சன்ன சன்னமாக நாம் அதை அப்படியே செயல்படுத்தணும், இப்படி பேசக்கூடாது. நம்ம மாப்பிள்ள வீட்டில் உள்ளவங்க யாராவது வந்தால் சிம்மத்தேர்ந்துக்கு நம்முடைய மனைவி கொஞ்சம் அப்படி தடைகிறாங்க, இயற்கையிலே ஒரு தடைகள் வரும். அதே இது அவங்க வீட்டில் உள்ளவங்க வந்தாங்க அப்படின்னு சொன்னால் விழுந்து விழுந்து வேலை பார்ப்பாங்க, கறி வேணும் வாங்க அதை எடுத்துக்குவாங்க இதை எடுத்துக்குவாங்கன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் அவங்களுடைய இயற்கையாகவே இருக்கும், ஏன்னா அப்படி தான் நாடகங்கள்லாம் பார்க்குறாங்க, அப்படி தான் இந்த உலகத்தெல்லாம் பார்க்குறாங்க, அதனால் அவங்க அப்படி தான் படிச்சிருப்பாங்க. அதனால் தன்னுடைய கனவு முறை உறவினர்களை பார்க்கக்கூடிய பார்வையும் மனைவி மனைவி தன்னுடைய உறவினர்களை பார்க்கக்கூடிய பார்வையும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், அதாவது கொஞ்சம் வித்தியாசம் யதார்த்தமாக இருக்கும். அதை நம்ம நாளடைவில் சரிப்படுத்தணும். உங்க அம்மா எப்படி அது மாதிரி தானம்மா எங்க அம்மா உன்னை எப்படி பெற்றாங்க அது மாதிரி தானே என்னையும் பெற்றாங்க என்று நாம் அவர்கள் நளினமாக அவர் சண்டையாட்டம்தான் பெரிய பிரச்சனையாகும். அப்போ அதனால சில சில கோணங்களை நாம் காண்கின்ற பொழுது அதை நீங்கள் நளினமாக தெரிஞ்சுங்கள். அதே தருணத்தில் என் மனைவி என்ன பண்ணாலும் சரி அப்படின்னு நம்ம விட்டுட்டோம்னா என்ன ஆகும், வெண்டு கூட கொஞ்சம் வெண்டாயிரும், ரொம்ப வளைஞ்சிடும். ரொம்ப வளைஞ்சா என்ன ஆகும், கடைசியில் நம்ம சொல்லவே கேட்காது, கடைசி நம்ம சொல்லே கேட்காம நாசிசா என்று இஸ்லாம் சொல்கிறது. நாசிசா என்றால் கணவனுடைய சொல் கேட்காத வரணும் தீனிய பெண் என்று இஸ்லாம் சொல்கிறது. அந்த நிலைக்கு அவன் போயிடுவான். அப்படி போயிட்டா அதுக்கு பிறகு வருத்தப்படுறதுல அர்த்தம் இல்லை. இஸ்லாம் அந்த நிலைக்கு அவர்களை நீங்கள் அழைக்காதீர்கள், விடாதீர்கள் என்று சொல்கிறது. நபிகள் நாயகம் சொல்லதால் அழகா சொல்றாங்க, ஒயின் தரத்தவோ லஞ்சத்தில் அழகதா, நீ அவளை எதையுமே சொல்லல அப்படின்னு சொன்னா அப்படியே கோணலாகவே அவள் இருந்து விடுவாள். பெண்களுக்கு நல்லதே நீங்கள் வசிய செய்யுங்கள் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். இஸ்லாம் பெண்களை எந்த அளவுக்கு மதிக்கிறது அப்படின்னு சொன்னா அவர்களுடைய பாதுகாப்பை முதல்ல உறுதிப்படுத்துது. நீங்கள் பாதுகாக்கப்பட வேண்டியவர்கள். எந்த ஒரு பொருள் சர்வ சாதாரணமாக வெளியே போடப்பட்டிருக்கிறதோ அது வெளியே ஓபனா இருக்கிறதோ அது மதிப்பு இல்லை. எந்த ஒரு பொருள் மறைக்கப்பட்டிருக்கிறதோ அதை பாருங்கள், மதிப்பானதாக இருக்கிறது. தங்கம் என்பது பூமியில அடிபாகங்கள் இருந்து கிடைக்கிறது, பெட்ரோல் என்பது அடிபாகத்தில் இருந்து கிடைக்கிறது. என்னென்ன பொருட்கள் தரமானதாக இருக்கிறதோ அதையெல்லாம் மிக மிக மறைக்கப்பட்டிருக்கிறது, அது தரமாக இருக்கிறது. எது ஓபன் இருக்கோ அது அந்த அளவுக்கு தரமான பார்க்க முடியாது. அதுபோல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உன் மனைவி அவள்
தரமானவள், அவள் கண்ணியமானவள், சர்வ சாதாரணமாக அந்நிய ஆண்களுக்கு முன்னால் வந்து போகக்கூடிய ஒரு நல்ல அந்நிய ஆண்களோடு சர்வ சாதாரணமாக பேசக்கூடியவளாக இருக்கக்கூடாது. அவளுக்கான ஒரு வரமுறையும் ஒரு 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 திரையும் அவர்களுக்கு மத்தியில் போடப்பட்டிருக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்கிறது என்றால், இது அவர்களை அடக்குவதற்கு அல்ல, அவர்களை பாதுகாப்பதற்கு. அல்லாஹ் குர்ஆன் சொல்கிறான், உக்கார் நஃபி புயூதிக்கும், பெண்களை பார்த்திருக்கிறான், உங்களுடைய வீட்டிலேயே இருங்கள், உங்களுடைய வீட்டிலே இருங்கள். ஒரா தவறுதல் தவறுதல் ஜாகிரியத்தில் கூட அறியாமை காலத்திலே சர்வ சாதாரணமாக ஆண்களுக்கு மத்தியில் பெண்கள் சர்வ சாதாரணமாக வந்தார்களே, அதுபோல நீங்கள் வராதீர்கள். வீட்டிலிருந்து என்ன செய்யக்கூடாது, சும்மா இருக்கக்கூடாது, தொழுகை முறையாக நிறைவேற்றுங்கள் கொடுங்கள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு, இன்னமா யுரீதுல்லாஹு அனுப்பும் முறையில் அவர்களை செய்கிறார். இதெல்லாம் உங்களுக்கு சேஃப்டிக்காக தான் அல்லாஹ் சொல்றான். இப்ப சொல்றதெல்லாம் எதுக்காக, உங்களை தூய்மைப்படுத்தணும், உங்களுடைய வாழ்க்கையில எந்த கலந்து வந்துடக்கூடாது, உங்களுடைய வாழ்க்கையில ஏதாவது விரும்பத்தகாத நிகழ்வுகளுக்கு நீங்கள் தாட்டப்பட்டு விடக்கூடாது என்பதற்காகத்தான் அல்லாஹ் அதற்கு முன்னால் சேர்த்தியாகத்தான் இந்த விஷயங்களை சொல்கிறான். இன்றைய காலத்துல குடும்பங்கிறது எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னா, பிள்ளைகளை படிக்க வைக்கிறாங்க, பிள்ளைகளை படிக்க வைக்கிறாங்க, நிறைய காசு செலவழித்து படிக்க வைக்கிறாங்க. அதாவது ஒரு அறிஞர் கூட இவ்வாறு சொன்னார், பொதுவாக மக்களுடைய பணம் ரெண்டுல தான் அதிகமாக செலவாகும், ரெண்டு விஷயத்துல அதிகமாக செலவாகும், அது மட்டும் கட்டுப்பாடு செய்யப்பட்டா திருட்டு இருக்காது, தவறுகள் இருக்காது, அது மாதிரி மக்களும் சம்பாதிக்க பணம் போதும்னு ஒரு முடிவுக்கு வந்துடுவாங்க. அந்த ரெண்டு விஷயத்துல முதல் விஷயம் என்னன்னா படிப்பு விஷயம், படிப்புக்காக லட்சக்கணக்கில் கொண்டு போய் பணம் கட்ட வேண்டியிருக்கு. படிப்புங்கிறது சேவை என்கிற நிலையிலிருந்து வியாபாரமாக ஒரு நல்ல மார்க்கெட்டிங்காக அது ஆகிவிட்டது. ரெண்டாவது மருத்துவத்திற்கு மனிதன் செலவு செய்கிறார். இந்த ரெண்டுடைய செலவும் அரசாங்கம் பொறுப்பெடுத்து அதில் ஒரு சலுகை காட்டினால், சில முன்னோடியான நாட்களில் அது சில நாடுகளில் அது இலவசமாக வழங்குவது கூட, இலவசம்னா சும்மா வந்தாலும் சரி போனாலும் சரி இல்லாமல் தரமான கல்வியும் தரமான மருத்துவமும் இலவசமாக வழங்கப்பட்டால் மனிதர்கள் பொருளாதார திண்டாட்டம் இல்லாமல் இருக்கும், நிம்மதியாக வாழ்வார்கள் என்று ஒரு அறிஞர் சொல்ல நான் படித்திருக்கிறேன். ஆக அந்த அடிப்படையில் இன்றைய காலத்தில் கல்விங்கிறது ரொம்ப முக்கியம். அதுபோல் நம்முடைய பிள்ளைகளை நாம் படிக்க வைக்கணும். ஆண் குழந்தைகளை கட்டாயமா படித்து வச்சு ஆகணும், வேற வழியில் அவன் வர வரக்கூடிய காலங்களில் துடிக்கிறதுக்கு கட்டாயம் வேணும். அதுபோல பெண் குழந்தைகள் கொஞ்சம் படித்தா போதும் அப்படிங்கிற நல்லா மாறி அவர்களும் தரமான கல்வியை கற்க வேண்டும் என்பதற்கு இஸ்லாம் எந்த தடையும் நீக்கவில்லை. ஆனால் அவருடைய பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டு ஹிஜாபோடு அவர்கள் சென்று படித்து வருவதற்கான வாய்ப்பும் சூழல் இருந்தால் அவர்களும் படிப்பதற்கு மார்க்கம் அனுமதிக்கிறது. ஆனால் பெண்களை படிக்க வைக்கக்கூடிய நம்முடைய சகோதரர்கள் அவங்கள்ட்ட சில ஆண்கள்ட்ட கேட்டு பாருங்களேன், ஏங்க பொம்பளை பிள்ளையில போய் இவ்வளோ படிக்க வைக்கிறீங்கன்னு சும்மா கேட்டு பாருங்க. அவங்க சொல்றது என்னன்னா, காலம் கடக்கிற நடைமுறை சரியில்லை, நாளைக்கு கல்யாணம் முடித்த பிறகு ஏதாவது அவங்களுக்குள்ள பிரச்சனையாகி ஏதாவது ஆயிடுச்சுன்னா அவர் சொந்த காலம் நிற்பாள் அப்படின்னு சொல்லி நான் படிக்க வைக்கிறோங்கிறான். இந்த எண்ணமே முதல்ல தவறு. இந்த எண்ணம் படிக்க வைப்பது சரி, ஆனால் இந்த எண்ணம் தவறு. படிக்க வைப்பது ஏன், என் பிள்ளையும் நாளை வரக்கூடிய காலங்களை எப்படி அதை வந்து எதிர்கொள்ளணுங்கிறது தெரிகிறதுக்காக குறைஞ்சபட்சம் நம்முடைய பிள்ளைகளை படிக்க வைக்கிறோம். நம் பிள்ளைகளுக்கு நம்முடைய மனைவியை சொல்லிக் கொடுக்குற அளவுக்கு தகுதியுள்ளவர்களாக இருக்கணும். மார்க்கத்தில் அறிவுள்ளவர்களாக, உலக விஷயத்தில் அறிவுள்ளவர்களாக இருக்கும் பொழுது மார்க்க விஷயங்கள் பல விஷயங்களை விளங்கிக் கொள்வதற்கு அது உறுதியாக இருக்கும் போன்ற நல்ல நோக்கங்கள்லாம் விட்டுட்டு என் பிள்ளை கல்யாணம் முடிச்சு நாளைக்கு பிரச்சனை வந்தா தனியாக வர வேண்டிய சூழல் வந்துச்சுன்னா அது தனியாக நின்றும்ல, கணவனை எதிர்பார்க்க தேவையில்லைல்ல என்கின்ற இந்த எண்ணம் தவறான எண்ணம். ஆக இது இருக்கக்கூடாது. நாம் திருமணம் முடிக்கும் போது அந்த என்னையா, நாம் திருமணம் முடிக்கும் போது நல்ல 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 நிலையில் நம்முடைய மகள் இருப்பார், அல்லாஹ் அதற்கு உதவி செய்வான் என்கின்ற எண்ணத்தோடு தான் நாம் அந்த காரியங்களை செய்ய வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரி இஸ்லாம் சரி நமக்கு சொல்லி தரக்கூடிய அருமையான விஷயம் என்னவென்று சொன்னால், பெண்களுக்கு சம்பாதிக்க வேண்டிய கடமை கிடையாது. பெண்கள் தன்னுடைய பிள்ளைகளுக்கோ தன்னுடைய கணவன்மார்களுக்கோ அல்லது தனக்கோ செலவு செய்வதற்காக அந்த பெண் சம்பாதிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதற்கான முழு பொறுப்பு யாரிடத்தான் உண்டு, கணவன்தான் உண்டு. இஸ்லாம் சொல்கிறது, உனக்கு சம்பாதிக்கிற அளவுக்கு தகுதி இருந்தால் மட்டும் நீ திருமணம் முடித்துக் கொள், இல்லை என்றால் உன்னுடைய இசையை நீ நோன்பு வைத்து அதை சரி செய்து கொள்கிறதாக
நபிகள்நாயகம் சொல்லதாக சொல்வார்கள். ஆக அந்த அடிப்படையில கல்வி உரிமை இஸ்லாம் வழங்கியிருக்கிறது. அதற்கான நோக்கம் நல்ல நோக்கமாக இருக்க வேண்டும். அதுபோல இஸ்லாம் பெண்களுக்கு வாரிசு உரிமை வழங்கியிருக்கிறது. ஒரு ஒரு பெண் தன்னுடைய கணவனோடு திருமணம் முடிக்கப்பட்டவுடன் கணவன் என்கின்ற அந்த நிலைக்கு வந்த பிறகு அவன் இறந்துவிட்டால் அவன் புறத்திலிருந்து சொத்து பெறுவதற்கு அவளும் தகுதியாக. உதாரணத்திற்கு ஒரு பெண் ஒரு ஒருவரை திருமணம் முடிக்கிறார். திருமணம் முடித்து இருவர்களும் திருமண ஒப்பந்தம் முடிந்துவிட்டது. ஆனால் இருவர்களும் தனிமையில் கூட இருக்கவில்லை. அதற்குள் அவர் இறந்துவிட்டார். பேசி அவர் இறந்துட்டார் அப்படின்னு சொன்னா இவருடைய சொத்தில் இந்த பெண்ணுக்கு உரிமை இருக்கிறது என்று இஸ்லாம் சொல்கிறார். இது விளங்குவதற்காக நான் இந்த கட்டத்தில் சொல்கிறேன். ஆக பெண்களுக்கும் சொத்தில் உரிமை உண்டு. கணவனுடைய சொத்துல மட்டுமல்ல, ஒவ்வொரு பெற்றோர்களுடைய பெற்றோர்கள் ஆம்பளை பிள்ளைகளுக்கு மட்டும்தான் சொத்து கொடுப்பாங்க. ஆம்பளை பசங்கன்னா சொத்து கொடுக்கறது, பொம்பளை பிள்ளைங்கன்னா சொத்து கொடுக்கறது இல்ல. என்ன கேட்டா இருக்கு அவங்க காரணம் சொல்றாங்க. பொம்பளை பிள்ளைகள் நம்ம கெட்டி கொடுக்கும் போது நிறைய டவுரியத்து கொடுக்கணும்ல, அதுதான் அவங்க சொத்து அப்படின்னு ஒரு புதிய விளக்கம் சொல்றாங்க. ஆணுக்கு எப்படி இஸ்லாம் சொல்கிறது, ஆணுக்கு சொத்து ஊட்டுன்னு சொல்லி இஸ்லாம் சொல்லும்போது எப்படி சொல்லுதுன்னா, அதாவது ஒரு ஆணுக்கு பெண்ணுக்கு கிடைக்கிற சொத்துல ரெண்டு மடங்கு சொத்து உண்டு. ஏன்னா பெற்றோர்களுக்கு கடன் இருந்தா பொறுப்பு பெண் ஆக மாட்டாங்க, ஆம்பளை பையன் தான் ஆகும். அது மாதிரி மற்ற பொறுப்புகள் மற்ற கடமைகள் நிறைய பெண்களுக்கு இல்லாத கடமைகள் ஆணுக்கு இருக்கிற காரணத்தினால் இஸ்லாம் அந்த ஆணுக்கு ரெண்டு மடங்கான சொத்தையும் பெண்ணுக்கு ஒரு மடங்கு சொத்தையும் இஸ்லாம் கடமையாக ஆக்கியிருக்கிறது. பெண்களுக்கும் சொத்து உண்டு அப்படிங்கிற அந்த சட்டம் வந்து நம்முடைய இஸ்லாமிய மக்களிடத்திலேயே நடைமுறையில இருக்குதா அப்படிங்கிறது கேள்விக்குறியான ஒரு விஷயமாகத்தான் இருக்கிறது. அது மாதிரி பெற்றோர்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில சுமூகமான வாழ்க்கை ஏற்படணும் அப்படின்னு சொன்னா நம்முடைய பிள்ளைகளிடத்துல குடும்ப வாழ்க்கையில் சின்ன சின்ன தவறுகள் இருக்கும் பொழுது பெற்றோர்கள் அந்த குழந்தையை நளினமான முறையில் எச்சரிக்கை செய்ய வேண்டும். ஒரு பிரச்சனை மட்டும் ஓடி வந்தாலா அவன் அப்படித்தான் பண்ணுவான், அவன் அப்படிதான் அவன் நாத்தனாகவே அப்படித்தான் பண்ணுவான், மாமியாகவே அப்படித்தான் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்ல நம்பிட்டு போய் வீட்டுல போய் சண்டை புடிச்சு பிரச்சனையை பண்ணி ஒழுங்கா இருக்கிற குடும்பத்தை நடுத்தரவு கொண்டு வந்து நாசமாக்குறது இருக்குத, இது இஸ்லாம் கற்று தந்த நடைமுறை அல்ல. பிரச்சனைகள் என்று வருகின்ற பொழுது அதை எப்படி சுமூகமாக தீர்க்க வேண்டும் என்கின்ற நடைமுறை இருக்கிறது. அதற்கு அபுபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நபிகள்நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு போறாங்க. போகும்போது அனுமதி கேட்கிறாங்க அபுபக்கர் ரலியல்லாஹு வீட்டுக்குள்ள வரலாமான்னு. இவங்க உள்ள போறாங்க, அங்க ஆயிஷா நாயகிக்கும் ரசூலுல்லாஹும் ஏதோ பேசுறாங்க. அதுல ஆயிஷா நாயகி சவுண்ட் கொஞ்சம் உயர்ந்திருக்குது, ஆயிஷா நாயகி சத்தம் உயர்ந்திருக்குது. இவங்க வீட்டுக்குள்ள வர்றாங்க, பெரிய தர்மஜங்கடமா போச்சு. வீட்டுக்குள்ள வர்றாங்க, தம்மக ரசூலுல்லாஹ விட சவுண்ட் போடுறாங்க. என்னடா செய்யறது, அனுமதி வைக்காது, ரசூலுல்லாஹ் உள்ள வாங்கன்னு சொல்லியாச்சு, உள்ள வராம திரும்பி போக முடியாது. தர்மச்சக்கரமான சூழ்நிலையில அதுல தவறுக்கிறதான் உள்ள வந்தாங்க. வந்த உடனே நேரில் ஆயிஷா நாயகி போய் அடிக்க போறாங்க. ஆயிஷா நாயகி போய் எப்படி நீ வந்து ரசூலுல்லாஹ் சத்தத்தை விட உன் சத்தத்தை உயர்த்துவ அப்படின்னு போய் அடிக்க போறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நல்ல அடி பிள்ளையா வளர்த்துருக்கீங்க அப்படின்னா திட்டினாங்க. என்ன சொன்னாங்க, நல்ல அடிங்களா சொல்லல, போய் தடுத்தாங்க. சரி சரி விடுங்க, இது சின்ன சின்ன விஷயம், நாங்க பாத்துக்கிறோம், இதுலலாம் வராதிங்கன்னு போய் தடுத்தாங்க. தடுத்த பிறகு அதற்கு அவுக்கரதியிலானவர்கள் கரஜ முகாதிபன் கடுமையா சென்சனோடு வீட்டுல வெளியே போறாங்க, கடுமையா கோபத்தோடு வீட்டுல வெளியே போறாங்க. அப்படி போகும் பொழுது செல்லலாருன்னு சொல்றாங்க, ஆயிஷா இப்ப சொல்றாங்க, நான் இன்னைக்கு மட்டும் தடுக்கலன்னா ஆட்டி பலமா வந்துருக்கும், நான் மட்டும் தடுக்கல, இன்னைக்கு உங்க டேடி உங்களை வெளுத்திருப்பாரு அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு சந்தர்ப்பத்தில் அதற்கு அவங்க கருதியிலானோ ஆயிஷா நாயகி வீட்டுக்கு வராங்க. அப்போ ரெண்டு பேரும் ரொம்ப சிரித்து சந்தோஷமா பேசிக்கிறாங்க. அவங்க கருதியான உள்ள வர்றாங்க, வரப்பொழுது நான் உள்ள வரலாமான்னு கேட்கிறாங்க. கேட்கும்போது எப்படி கேட்கிறாங்கன்னா, நீங்க ரெண்டு பேரும் போர் செய்யும் பொழுது, நான் உள்ள வரதுக்கு அனுமதிக்க மாறி இப்ப ரெண்டு பேரும் சமாதானமா இருக்கும்போது எனக்கு அனுமதி கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்கும் பொழுது, பழலாம் வாங்க வாங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை வாங்க சொல்லுவாங்க. அவர்கள் அழைத்தார்கள் தான் பார்க்கிறோம். இது ஒரு செய்தி. இது நமக்கு எதை உணர்த்துது, நம்முடைய பிள்ளைகள் ஒரு சின்ன பிரச்சனைன்னு வந்த உடனே பிள்ளைகள் மீது தான் ஞானம் இருக்கிறது. கணவருடைய சொந்தக்காரர்கள் வீட்டில் ரொம்ப அப்படியே குற்றவாளிகள் என்று முத்திரை குத்தி விடக்கூடாது. உண்மை நிலை என்னங்கிறத நாம் விசாரிக்கணும். சின்ன சின்ன தவறுகள் வரும்பொழுது வாழ்க்கையில சில அப்படி இப்படி இருந்ததான் தெரியும். எல்லாம் சரிய பணமும் பெற்றோர்களுடைய பங்களிப்பும் மிக சரியாக
மிக சரியாக இருக்கின்ற பொழுதுதான் பிள்ளைகள் மகிழ்ச்சிகரமான வாழ்க்கை வாழ்வதற்கு அது துணையாக இருக்கும். எத்தனையோ குடும்பத்துல பிரச்சனைகள் வருது, அந்த பிரச்சனையை கொண்டு வந்து வீட்டில் வந்து சொல்ல கணவனும் மனை அதாவது அந்த பிள்ளையினுடைய பெற்றோர்கள் என்ன செய்ய அப்படின்னு சொல்லி டென்ஷன்ல இருக்கும் பொழுது அவங்க கொஞ்சம் அமைதியா நடந்தா கூட இந்த குடும்பத்துக்கு மத்தியில் உள்ள ஒரு சின்ன பிணக்கு இருக்குமா இல்லையா, அப்படிப்பட்டவங்க இதுல உள்ள வந்து இருக்கிறதையும் ஒரு பெரிய பிரச்சனையாக பெரிய இவங்களுக்கு மத்தியில ஒரு பெரிய சஞ்சலத்தை பிறர்கள் வந்து ஏற்படுத்தக்கூடிய நிலைகளை எல்லாம் பார்க்கிறோம். இஸ்லாம் என்பது ஒரு தெளிவான ஒரு நல்ல நடைமுறையை நமக்கு சொல்லி தந்திருக்கிறது. அதுபோல கணவன் மனைவியாக வாழ்கின்ற பொழுதும் கூட சில நேரங்களில் சில நெளிவு தெளிவுகளை புரிந்துதான் நாம் வாழ வேண்டும் என்பதை அதற்கு நிறைய செல்லதாரர்கள் வாழ்ந்து காட்டியிருக்கிறார்கள். அதாவது செல்லதாரர்கள் தன்னுடைய மனைவார்கள் ஒரு மனைவியுடைய வீட்டில் இருக்கும் பொழுது இன்னொரு மனைவியுடைய வீட்டிலிருந்து ஒரு உணவு வந்தது, அந்த உணவு நம்ம நல்ல பலகாரம் பண்ணியிருக்கிறோம் நல்ல செய்திருக்கிறோம் தன்னுடைய கணவர் கொடுத்து விடலாம்னு கொடுத்து விட்ட உடனே அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அந்த பெண்மணி சுல்லாவுடைய மனைவி, என் வீட்டில் இருக்கும் பொழுது என் நபிக்கு என்னுடைய கணவருக்கு நான் செய்து கொடுக்க தெரியாதா, நீங்க தான் கொடுத்து விடணுமா, அப்படி ஒன்றும் தேவையில்லைன்னு சொல்லி கொண்டு வந்து ஆளுடைய தட்டை அப்படியே கையில உட்பு ஒரு தட்டு தட்டிடுறாங்க, டென்ஷன்ல தட்டி விட்டுறாங்க, அந்த தட்டு அப்படியே கீழே விழுந்து இரண்டாக உடைந்து உணவுகள் எல்லாம் இருக்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு இந்த காட்சியை பார்த்து கொண்டு அந்த உணவுகளை எல்லாம் ஒரே இடத்தில் ஒன்று சேர்த்து விட்டு இந்த தட்டை உடைத்த காரணத்தினால் வேறு ஒரு தட்டையும் நீங்கள் கொடுங்கள் என்று சொல்லி அந்த உணவை எல்லாம் எடுத்து அதை வாங்கி கொண்டு ராட தூமுக்கி உங்க உமா கொஞ்சம் டென்ஷனா இருக்கிறாங்க இங்க நடந்த விஷயத்தை போய் அங்க போய் சொல்லிடுறாங்க, இங்க நடந்த விஷயத்த அங்க போய் சில ஆளுகள் அப்படிதான் சின்ன சின்ன விஷயம் வரும் அங்க போய் பெரிய கொழுத்தா கொழுத்து போட்டுருவான், என்ன நடந்து தெரியுமா அந்த அம்மா இப்படி சொல்லுச்சு அப்படின்னு சொன்ன அப்படியா அந்த அம்மா சிம்முன்னு கிளம்பி வந்துச்சுன்னா என்ன ஆகும், அவன் வாழ்க்கையில எப்படி வாழணும் அப்படிங்கிற எல்லா தத்துவங்களையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத் தந்திருக்கிறார்கள். அதுபோல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்களுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள். மகளிர் தினம் என்று ஒரு தினத்தை ஒதுக்கி அன்றைய தினத்தை வைத்துதான் பெண்களுக்கான விழிப்புணர்வு இல்லை, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்நாள் முழுக்க பெண்களுக்கான விழிப்புணர்வு பிரச்சாரத்தை செய்து கொண்டே இருந்தார்கள். பெண்கள் விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் சரியா நடந்திருக்கீங்க, சரதாரத்தினுடைய கடைசி அச்சிலும் கூட இஸ்தவசு பின்னிசாது கைரா பெண்கள் விஷயத்தில் நீங்கள் நல்லதை நீங்கள் நாடிக்கொள்ளுங்கள் அல்லாஹ் அவர்களை உங்களுடைய கரத்தில் தந்திருக்கிறான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. பெண்களுக்கு ஒரு தனி சலுகை மார்க்கம் நிறைய வளர்க்கிறார்கள். ஆண்கள் பொறுத்த அளவுக்கு எந்த நேரத்திலையும் அவன் ஹயாத்தா இருக்கும் பொழுது இந்த நேரத்தில் இவருக்கு தொழுகையில தொழுகை விடுறதுக்கு மார்க்க அனுமதிச்சு இருக்குது அப்படின்னு ஒரு நிலையே கிடையாது. ஆண்களுக்கு ஏதாவது விட்டா கல்யாணத்துல ரொம்ப பிஸியா இருந்தா இன்னைக்கு ஒரு நாள் தொழுகை விட்டுக்கிறதா அனுமதி இருக்குதா, அல்லது ஏதாவது வேற ஏதாவது அமல்கள் காரணத்தினால தொழுகை விடுறதுக்கு மார்க்க அனுமதி கொடுத்திருக்கிறார். மூத்தா போற வரைக்கும் கிடையாது, நாம் ஹயாத்தாக இருந்து மூத்தா போற வரைக்கும் ஆண்களுக்கு தொழுகை விடுவதற்கு அனுமதி கிடையாது, ஆனால் பெண்களுக்கு அந்த அனுமதி இருக்குது. எப்போ அந்த பெண்களுக்கு ஏற்படக்கூடிய மாத விழா நேரத்துல அந்த பெண்கள் தொழுகை விடுவதற்கு நோன்பை விடுவதற்கு மார்க்கம் அவர்களுக்கு அனுமதி வழங்கியிருக்கிறது. தொழுகையை பொறுத்த அளவுக்கு அதை மீண்டும் கலா செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, விட்டலாம். நோன்பு என்பது கலா செய்யலாம், நோன்பு என்பது கலா செய்ய முடியும், ஆனால் தொழுகை என்பது கலா செய்ய முடியாது. எனவே அந்த ஒரு சட்டத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. அதுபோல உழைக்கக்கூடிய கடமை ஆண்களுக்கு உழைக்கக்கூடிய கடமைங்கிறது ஆண்களுக்கு தானே தவிர பெண்களுக்கு கிடையாது. அதுபோல சும்மா அது மாதிரி ஜமா தொழுகைக்காக வரக்கூடிய அந்த காரியங்களையும் இஸ்லாம் பெண்களுக்கு தனி உரிமை வழங்கியிருக்கிறது. அவர்களுக்கு சும்மா இல்லை, ஜமா தொழுகைக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை. அதுபோல பெண்களுக்கென நிறைய சிறப்புகளை இஸ்லாம் வழங்கியிருக்கிறது. எனவே பெண்களுக்கான உரிமைகளையும் பெண்களுக்கான அந்த கடமைகளையும் நாம் சரியாக புரிந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த முறையான உன்னதமான வாழ்க்கை வாழ்வதற்கு ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.